அதான் ஸ்டேட்டஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரெண்டு இண்டிகேட்டரை மெர்ஜ் பண்ணி ஸோ எப்படி வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் இதில் எப்படி என்ன ட்ரிக் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி நான் ப்ராஃபிட் பண்ணுறனோ அதை நீங்கள் வாட்ச் பண்ணி அதே மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் பண்ணலாம் சரிங்களா. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே இந்த பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்புறம் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு சீக்கிரமாக வரும். அண்ட் நீங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய டெலிகிராம் சிக்னல்ஸ் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராமோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் என்னோட லிங்க்கில் குவாட்டெக்ஸ் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மினிமம் டெபாசிட்டாக நீங்கள் பண்ணவே போதும், நம்மளுடைய விஐபி குரூப்பில் லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து எந்த வித ஃபீஸும் பே பண்ண தேவையே கிடையாது சரிங்களா. ஸோ டெலிகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. குவாடெக்ஸோட லிங்கில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. குவாடெக்ஸ் லிங்க் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு நாலு கரன்சி பேர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ண போகிற இண்டிகேட்டர் வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன் தான். ஸோ இந்த ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். பட் இருந்தாலும் இதை விட ஹை லெவல் அக்யூரஸியாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு இண்டிகேட்டரும் நான் அப்ளை பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா. ஸோ ஜிக்ஸாகில் இதில் உள்ள செட்டிங்ஸ் எல்லாமே வந்து டிஃபால்ட் தான், எந்த வித சேஞ்சும் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. ஸோ அதனால் நான் வந்து இதில் கலர் மட்டும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், எல்லோ கலர் நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன் சரிங்களா. அட் த சேம் டைம் நீங்கள் வந்து எகெயின் வந்து ஒரு இண்டிகேட்டர் செக்ஷன் போயிட்டு கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா சென்டரில் உங்களுக்கு மொமெண்டம்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்கும். ஸோ இந்த மொமெண்டமை நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுலேயுமே வந்து செட்டிங்ஸ் வந்து டிஃபால்ட் தான், நான் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே. அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு இந்த மொமெண்டமோட டீட்டெயில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இதை கொஞ்சம் நான் பெருசு பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மொமெண்டமில் நமக்கு வந்து ஒரு மூணு லைன் இருக்குது. ஸோ அப்பர் லைனு, சென்டர் லைனு அண்ட் பாட்டம் லைனு. ஸோ இதில் நமக்கு மெயினான ஒன்று வந்து சென்டர் லைன் தான். ஸோ எப்போலாம் இந்த லைன் இந்த ப்ளூ கலர் லைன் வந்து சென்டர் லைனை கட் பண்ணி மேலே போகுதோ அப்போலாம் வந்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்டில் இருக்குது. நம்ம வந்து அப்டேட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய ப்ராஃபிட் அக்யூரன்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த சென்டர் லைனை கட் பண்ணி ப்ளூ லைன் கீழே வருது இல்லைங்களா, ஸோ அந்த டைமில் நீங்கள் டவுன் சைட் எடுங்க. கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அண்ட் 100% ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு ட்ரேடராலையும் டெய்லியும் எடுக்கக்கூடிய ட்ரேடு ப்ராஃபிட் பண்ணுவாங்க. பட் எல்லா ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா எல்லா ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகாது. பட் எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம வந்து ப்ராஃபிட்டில் இருக்குமா லாஸில் இருக்குமா இதுதான் வந்து கான்செப்டே. நம்ம எவ்வளோ ட்ரேட் எடுக்கிறோம் அப்படிங்கிறது கான்செப்டே கிடையாது. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படின்னா அது ப்ராஃபிட். நீங்கள் 10 ட்ரேட் எடுத்து லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பேர் ட்ரேட் கிடையாது, அது வந்து லாஸ் பண்ணுறது சரிங்களா. ஸோ நம்ம வந்து கண்டினியூவாக வந்து 20-30 ட்ரேட் எடுக்கணும் அப்படிங்கிற எந்த வித ரூல்ஸுமே கிடையாது. நம்ம இங்கே வந்தது ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு, ட்ரேட் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை சரிங்களா. ஸோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கோங்க. நம்ம இங்கே வந்து குவாட்டெக்ஸ் பேட்டர்ன் சூஸ் பண்ணது அண்ட் என்னோடய விஐபி குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது எல்லாமே வந்து ப்ராஃபிட் பண்ணுறதுக்காக மட்டுமே அது மட்டும்தான். மற்றபடி நான் ஒரு நாளைக்கு 20-30 ட்ரேட் பண்ணணுங்கிறதுனால ஸோ உங்களுக்கும் யூஸ் இல்லை, உங்களுடைய டைம் வேஸ்ட் ஆகும், ப்ளஸ் அதை விட நீங்கள் ஹார்டாக ஏர்ன் பண்ண மணியும் வேஸ்ட் ஆகும் சரிங்களா. ஸோ ஒரு ட்ரேட் பண்ணாலும் சக்ஸஸ் ஆகிறீங்களா போதும். ஸோ அதோட வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ இந்த சென்டர் லைனாக கட் பண்ணி லைன் ப்ளூ லைன் மேலே போச்சு அப்படின்னாவே அது அப்ட்ரெண்டு. ஸோ அதுக்கடுத்த கேண்டலுக்கு நீங்கள் அப்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். அதுக்கப்புறமா சென்டர் லைனுக்கு கட் பண்ணி கீழே வரும் சரிங்களா. ஸோ இந்த அதாவது இந்த சென்டர் லைனை கட் ஆகிற டைமில் மட்டும்தான் ட்ரேடே என்டர் ஆகணும். ஸோ அதை தாண்டி நீங்கள் வந்து மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ஆகுதுனால டவுன் ட்ரெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ இந்த மொமெண்டம் இண்டிகேட்டர் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சென்டர் லைனை கட் பண்ணி மேலே போன அப்பு அண்ட் சென்டர் லைனை கட் பண்ணி கீழே வந்தால் டவுன், இந்த ரெண்டு டைமில் மட்டும் நீங்கள் ட்ரேடுங்க, மற்ற டைமில் நீங்கள் ட்ரேடே எடுக்க வேண்டாம். ஸோ அது எப்போல்லாம் வந்து கன்ஃபார்மாக சென்டர் லைனை கட் பண்ணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு டவுட்டாகவே இருக்கும். ஏன்னா மார்க்கெட் வந்து எப்போ வேணால் எப்படி வேணால் மூவ் ஆகலாம் இல்லையா. ஸோ அதனால தான் ஸோ அதுக்கு தான் இங்கே வந்து நமக்கு வந்து ஜிக்ஸாக் பேட்டர்னே யூஸ் பண்ணுறோம் சரிங்களா. இந்த ஜிக்ஸாக் பேட்டர்னை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஸோ ஜிக்ஸாக் பேட்டர்ன் மேலேருந்து கீழே வந்துருச்சு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கட்டாயம் மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு 80% கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது மொமெண்டம் வந்து கட் ஆகிறதுக்கு வந்திருக்கு, பட் ஆனால் கட் ஆகலை. ஆனால் மார்க்கெட் வந்து மேலே தான் போயிருக்கு, எகெயின் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்திருக்கு. ஆனால் ஜிக்ஸாக் வந்து இங்கே மேலே டச் ஆகலைங்களா, ஸோ மேலே இங்கே போயிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து அப்ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல வந்து மொமெண்டம் லைன் வந்து சென்டர் லைனை கட் பண்ணி மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஓகே மேலே போயிடுச்சு. ஸோ அதுக்கு அடுத்த கேண்டிலுக்கு நம்ம வந்து ட்ரேட் ப்ளேஸ் பண்ணும்போது நமக்கு இங்கே வந்து ரெண்டு கேண்டில் வந்து கிரீன் கேண்டிலாக வந்திருக்கு.
ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று இங்கே போயிடுச்சு, நமக்கு இது கன்ஃபார்ம் கொடுத்துருச்சு. அதுக்கடுத்து நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம், அதாவது ட்ரெண்டு வந்து இன்னும் அப் ட்ரெண்ட்லேயே தான் இருக்கா அப்படிங்கிறது. ஸோ இந்த லைனை வந்து, ஸோ இந்த இந்த கேண்டில் வந்து அந்தளவுக்கு செல்லர்ஸ் வந்து வரல. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்கடுத்த கேண்டிலுக்கு இந்த கேண்டிலுக்கு நம்ம ட்ரேடு வந்து என்டர் ஆகணும், சரிங்களா? ஸோ இந்த கேண்டிலுக்கு நீங்கள் வந்து ட்ரேடு வந்து என்டர் ஆகுங்க. என்டர் ஆகிட்டீங்க அப்படின்னாவே நமக்கு இந்த இடத்துல லாஸ் ஆகும். பட் ஆனால் இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட் நம்ம வந்து மார்னிங்கில் ப்ராஃபிட் பண்ணியிருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஸோ இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் வந்து வந்துருச்சு. அட் த சேம் டைம் வந்து இந்த மொமெண்டம் லைன் வந்து கீழே வந்து டச் பண்ணிருச்சு. ஸோ நமக்கு இது வந்து கன்ஃபார்மாக தெரியுது, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டவுன் ட்ரெண்டு. ஸோ நமக்கு இங்கே கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு. ஸோ இந்த கேண்டில் ரெட்டில் கேண்டிலாகவே முடியும். ப்ளஸ் அட் த சேம் டைம் இந்த லைன் வந்து கீழே இருக்கும் பட்சத்தில் நம்ம வந்து ட்ரேட் வந்து டவுன் ட்ரெண்டுக்கு நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ இந்த லைனுக்கு கீழேயே வந்து இந்த ப்ளூ லைன் முடிஞ்சுது அப்படின்னா, சென்ட்ரல் லைன் கீழே வந்து ப்ளூ லைன் முடிஞ்சுது அப்படின்னா, நான் இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுப்பேன். ஸோ இன்கேஸ் வந்து இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே போயிருச்சு அப்படின்னா, நான் இங்கே வந்து டவுன் ட்ரெண்ட் கொடுக்க மாட்டேன். நீங்களும் இதையே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வெயிட் பண்ணுங்கள், முடிஞ்சது அப்படின்னா நம்ம ஒரு செகண்ட் வெயிட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகே, கீழே முடிஞ்சது, நான் வந்து ஒரு டவுன் ஷேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஒரு ரெண்டு செகண்ட் நான் வெயிட் பண்ணி தான் பண்ணேன். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம இந்த கேண்டிலுக்கு கொடுக்கறத விட இதையே இன்னொரு கன்ஃபர்மேஷனை வச்சுட்டு அடுத்த கேண்டிலுக்கு கொடுக்கறது இன்னுமே நமக்கு அக்யூரசி வந்து கொடுக்கும், சரிங்களா? ஸோ இன்கேஸ் இது லாஸ் ஆனாலுமே வந்து அடுத்ததான் நம்ம மார்டிகல் ட்ரேட் என்டர் ஆகும். நம்ம மார்டிகல் ட்ரேட்லேயும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்றதை பார்க்கலாம். நீங்களுமே இப்போ ஒரு ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா, மினிமம் உங்கள்கிட்ட மினிமம் பேலன்ஸாக ஒரு $100 இருக்கிறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் ஒரு $10 நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா, டெபாசிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா $10 வச்சு தாராளமாக ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராஃபிட் பண்ண முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா, அது ரொம்பவே கஷ்டம். ஸோ அது என்னால் சொல்ல முடியாது. ப்ராஃபிட் பண்ணலாம், பட் இன்கேஸ் வந்து அது மேபி லக்கில் வரலாம், இல்லைனா மார்க்கெட் அந்த டைமில் ஒரு பர்ஃபெக்டான டைமிங்கில் இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் மார்க்கெட் எப்போதுமே நல்லாவே இருக்காது. ஸோ ஒரு சில டைம் மட்டும்தான் மார்க்கெட் நல்லா மூவ் ஆகும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ண மாட்டேதான். இன்கேஸ் நீங்கள் $10 வச்சுருக்கீங்கன்னா, கண்டினியூ உங்களுக்கு $2 லாஸ் வந்தாலே போதும், நீங்கள் போட்ட அமௌண்ட் எல்லாமே வந்து லாஸ் ஆகிடும். ஸோ இப்போ நான் வந்து இந்த மொமெண்டம் ட்ரேட் எக்ஸாக்ட் ட்ரேட் வச்சு எடுத்த ட்ரேட் நமக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களாலையும் வந்து ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் ஆனால் மினிமம் டாலர் மினிமம் பேலன்ஸாக நீங்கள் வந்து அக்கௌண்ட்டில் $100 மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் லாஸ் பண்ணாமல் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதை விட, நீங்கள் வந்து ப்ராஃபிட் பண்ணுறது செகண்டரி, பட் ஆனால் நீங்கள் வந்து லாஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். அதுக்கு நீங்கள் மினிமமாக $100 டெபாசிட் பண்ணால் மட்டும்தான் வந்து உங்களுடைய கேபிட்டல் வந்து சேஃபே பண்ண முடியும். ஸோ ஒரு $10-$20 டெபாசிட் பண்ணால் வந்து ட்ரேட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், மேக்ஸிமம் வந்து லாஸ் தான். 99% வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து அமௌண்ட் லோவாக வச்சுருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ லாஸ் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் மினிமமாக நீங்கள் ஒரு $100 டெபாசிட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ இன்கேஸ் இல்லை அப்படின்னாலும் 1 or 2 months வெயிட் பண்ணி, அதில் வெயிட் பண்ணும்போது நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கோங்க. லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து EURJEF கரன்சி நான் எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ வந்து எதுலையுமே இந்த மொமெண்டல் லைன் வந்து இன்னும் கட் ஆகலை. ஆனால் இப்போ நம்ம GBP AUD மட்டும் கட் ஆச்சு, நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டேன். அண்ட் AUD USD பார்க்கலாம். ஓகே, இது வந்து ஆல்ரெடி கட்டாயம் மேலே போயிடுச்சு. ஸோ அதனால் வேண்டாம், நான் வந்து வேறு ஒரு கரன்சி வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து கட் ஆயிடுச்சு. ஸோ பார்த்திங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த பாட்டம் லைனுக்கும் சென்டர் லைனுக்கும் இருக்கக்கூடிய கேப் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இது என்ன மீன் பண்ணுறதுனா, ஃபுல் டவுன் ட்ரெண்டு. ஸோ இந்த நீங்கள் ப்ரீவியஸ் மார்க்கெட்டை பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாக வந்து டவுன் ட்ரெண்டு தான். ஸோ அதனால தான் பாட்டம் லைனுக்கும் சென்டர் லைனுக்கும் இவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் சென்டர் லைனுக்கும் அப்பர் லைனுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இதில் பையஸ் வந்து ரொம்பவே கம்மியாக வராங்க. பட் இருந்தாலும் இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு 3 அப்டேட் வந்து நான் கொடுத்துருக்கேன், வெயிட் பண்ணியே பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படின்னா, ப்ரீவியஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபுல்லாகவே வந்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான், ஏன்னா இதில் நிறையா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த லெவலில் வந்து பிரேக் ஆகிறதுக்கு நிறையா ரிஜெக்ஷன் ஆகிருக்கு, ஏன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல். ஸோ அதனால தான் இதை வந்து இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து அப்ட்ரேட் வந்து $300 நான் கொடுத்தேன்.
நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். மொமெண்டமாக இருந்தாலுமே இதுலேயுமே வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ இதை வந்து இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணி போடுறேன் சரிங்களா. வெயிட் பண்ணுங்கள், நமக்கு இங்கே ப்ராஃபிட் கிடைக்குதா இல்லையன்றது தெரியல. நம்ம இதுக்கும் வந்து $500 நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ட்ரேடுக்கு இன்கேஸ் நமக்கு லாஸ் ஆனாலுமே அதை மார்ட்டிங்களை கவர் பண்ணணும் இல்லையா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி அப்பில் தான் கொடுத்தோம். ஓகே, ப்ராஃபிட் ஆயிடுச்சு, குட். இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு கரன்சியை நம்ம வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி வந்து எந்த ஒரு இதுலேயுமே மொமெண்டம் வந்து கரெக்டாக வரல. ஸோ ரெண்டு கரன்சி பேரில் வந்தது, அந்த ரெண்டு கரன்சி பேர்லையுமே பர்ஃபெக்டாக நான் வந்து யூஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இது வரைக்கும் நான் மார்ட்டிங்கள் யூஸ் பண்ணல. ரெண்டு ட்ரேட் நான் எடுத்தேன், அந்த ரெண்டு ட்ரேடுமே எனக்கு ப்ராஃபிட் தான். நான் மார்ட்டிங்கள் இது வரைக்கும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரியெல்லாம் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் நான் விஐபி குரூப்பில் ஃப்ரீயாகவே சிக்னல்ஸ் வந்து நான் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னோடய சிக்னல்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு டெலிகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா என்னோடய குவாட்டெக்ஸ் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு மினிமம் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா $50 to $100 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஸோ இல்லை ப்ரோ, நான் வந்து உங்களுடைய சிக்னல்ஸை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து மினிமம் $10 டெபாசிட் பண்ணி நம்மளோட விஐபி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நான் டெய்லி கொடுக்குற சிக்னல்ஸோட ரிசல்ட் வந்து நான் பப்ளிக் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சி உள்ள மார்க்கெட்டில் என்டர் ஆகிறீங்க அப்படின்னா $50 to $100 வந்து என்னோடய சஜஷன். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மணி மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், இந்த இடத்துலையுமே வந்து மொமெண்டம் வந்து கிராஸ் ஆகுது சென்டர் லைனை. ஸோ இந்த இடத்துல நான் வந்து ஒரு $100 அப் ட்ரேட் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த லைன் சென்டர் லைனுக்கு மேலே முடிஞ்சால் மட்டும்தான் நான் கொடுப்பேன், இல்லை அப்படின்னா கொடுக்க மாட்டேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி நம்ம வந்து கேண்டில் பேட்டர்னை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் லெவல், பட் இருந்தாலுமே நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு அப்டேட் வந்து. வெயிட் பண்ணுவோம், இன்னொரு நமக்கு ஒரு 13 seconds கிட்டே இருக்குது. இப்போ ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக ஒரு அப்டேட் வந்து கொடுக்கலாம். ஓகே, ஸ்டக் ஆகிடுச்சு சடனாக. ஓகே, ட்ரேடும் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு, கொஞ்சம் லேட்டாக தான் ப்ளேஸ் ஆகிருக்கு, பட் இருந்தாலும் பரவாயில்ல. இந்த சென்டர் லைனுக்கு மேலே தான் வந்து இன்னும் அந்த ப்ளூ லைன் இருக்குது. ஸோ அதனால் $100 அப்டேட் கொடுத்தது நமக்கு ஒரு 90% பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து இதில் மார்ட்டிங்கள் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ டாலர்ஸ் ப்ராஃபிட் வரணும் நீங்கள் டெய்லி நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த ஒரு கேபிட்டல், நீங்கள் அதுக்கான கேபிட்டலை வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் கண்டிப்பாக. மினிமம் நீங்கள் ஒரு நாளைக்கே நீங்கள் வந்து $10, $5 to $10 உங்களுக்கு வேணும் அப்படின்னா மினிமமாக $100 வந்து டெபாசிட் பண்ணுங்கள். ஏன்னா $100 டெபாசிட் பண்ணால் தான் உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய மைண்ட் செட் வந்து $5 to $10 $100 கன்வெர்ட் ஆகும்போது 5 to 10%. ஸோ அதனால் நீங்கள் மினிமமாக $100 டெபாசிட் பண்ணுறது உங்களுடைய கேபிட்டலுக்கு ஒரு நல்ல விஷயம். ஸோ ஓகே, இது வந்து ஓகே சாரி மார்ட்டிங்களுக்கு கொடுக்க மறந்துட்டேன் பேசிவிட்டு. ஓகே, மார்க்கெட் கீழே வரட்டும், இன்கேஸ் கீழே வந்தது அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுத்தாச்சு. ஓகே, இதில் வந்து $400 ஆல்ரெடி வந்து ஒரு $100 வந்து நம்ம வந்து லாஸ் பண்ணிட்டோம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்கேஸ் இது நமக்கு லாஸ் ஆனாலுமே நான் வந்து நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணுறேன். $1800 வந்து நான் ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த கேண்டில் முடிகிற வரைக்கும். லேட் என்ட்ரி கொடுத்தோம், பட் இருந்தாலும் இது கிரீன் கலர் கேண்டிலாக வரணும். ஸோ வரல அப்படின்னா நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்கும் நான் கொடுக்குறேன் M2 வரைக்கும். ஸோ இது ஜஸ்ட் வீடியோக்காக தான் நான் M2 வரைக்கும் போகிறேன். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து M2 வரைக்கும்லாம் போக வேணாம். M1 ஸ்ட்ரெயிட் ப்ராஃபிட், அதாவது ஸ்ட்ரெயிட் ப்ராஃபிட் இல்லை அப்படின்னா M1. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரே கரன்சியில் M2 போகாதீங்க. ஸோ அமௌண்ட்டு நீங்கள் அதிகமாக வச்சு ட்ரேட் பண்ணாலுமே ஒரே கரன்சியில் போகாதீங்க. ஸோ சடனாக வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்கேஸ் இந்த ட்ரே நமக்கு லாஸ் ஆனாலுமே நான் ஒரு $2000 வச்சு அனதர் ஒரு கரன்சியில் ஒரு நல்ல ஒரு பொசிஷன் ட்ரேட் கிடச்சிது அப்படின்னா தாராளமாக வந்து ப்ராஃபிட் பண்ணலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள்.
ஸோ இது வந்து நமக்கு ரெட் கலர் கேண்டிலாக வந்தாலும் சின்னதாக வந்தாலும் ப்ராஃபிட் வரும், பட் ஆனால் இது வந்து க்ரீன் கலர் கேண்டிலாகவே முடியணும். அப்போனா மட்டும்தான் மொமெண்டம் லைன் கரெக்டாக இருக்கும். ஓகே, நமக்கு இந்த இடத்துல வந்து லாஸ் கொடுத்துருச்சு, நோ ப்ராப்ளம். நம்ம நெக்ஸ்ட் ட்ரேடில் வந்து பார்க்கலாம். ஓகே, வேற ஒரு கரன்சி நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எந்த ஒரு கரன்சிலையுமே அந்த அளவுக்கு வந்து அக்யூரஸி இன்னும் கொடுக்கல, நான் வெயிட் பண்ணியே பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம். இதில் சென்ட்ரல் லைனுக்கு மேலே போச்சு அப்படின்னா கொடுக்கலாம், பட் ஆனால் இது சென்ட்ரல் லைனுக்கு கீழே போயிடுச்சு, ஸோ அதனால் வேண்டாம். ஓகே, ஓகே, இது வந்து கரெக்டாக சென்ட்ரல் லைனுக்கு கீழே போயிடுச்சு. அந்த தாராளமாக நெக்ஸ்ட் ட்ரேட் வந்து டவுன் சைட் வந்து நான் பிளேஸ் பண்ணுறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் லாஸ் ஆனாலும் இந்த ட்ரேடை வந்து நம்ம வந்து அப்படியே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். லாஸோட ப்ராஃபிட் வந்ததுன்னா ஓகே, நமக்கு இது ஸ்ட்ரைட் ப்ராஃபிட்டாகவும் வரணும். ஸோ எந்த வித மார்டிங்கில் போகக்கூடாது, ஏன்னா மார்டிங்கில் போச்சு அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு வந்து லாஸ் தான் வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். டவுன் ட்ரெண்ட் தான் நான் கொடுக்க போகிறேன். ஓகே, டவுன் ட்ரெண்ட் வந்து நான் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஃபைனலாக 2,471 வந்து நான் வந்து செட் பண்ணி வச்சுக்கிறேன். இன்கேஸ் இது லாஸ் ஆனாலும் நமக்கு மார்டிங்கில் ப்ராஃபிட் வரணும். இப்போ மறுபடியும் சென்ட்ரல் லைனை கட் பண்ணி மேலே போயிடுச்சு, பட் இருந்தாலும் நம்ம வந்து மார்டிங்கல் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுவோம், கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ இது வந்து ஹை லெவல் ரிஸ்க், நீங்கள் இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. பட் நான் எடுக்கிறேன் அப்படின்னா இன்கேஸ் லாஸ் ஆனாலும் நான் கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாவது நான் ப்ராஃபிட் பண்ணி பண்ண லாஸை வந்து நான் ரெக்கவர் பண்ணிடுவேன். பட் நீங்கள் வந்து உங்கள்கிட்ட கேபிட்டல் இல்லை அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ட்ரேடே ஒரு 2 ட்ரேட் 3 ட்ரேட் லாஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண வேணாம், க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ நமக்கு இன்னும் டைம் இருக்குது, ஸோ அந்த டைம் வரைக்குமே நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி கிட்டத்தட்ட டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 4 to 6 பாயிண்ட்ஸ் கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நமக்கு வந்து கீழே வரணும். கீழே வந்தது அப்படின்னா ஓகே, நம்ம நான் நெக்ஸ்ட் டேட்டுக்கு வந்து $3,000 வந்து போடுறேன். ஓகே, $3,000 வந்து நான் அப் ட்ரேடுக்கு நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகே, அப்டேட்டுக்கு ப்ளேஸ் பண்ணிட்டேன். அந்த வாலட் பேலன்ஸ் வந்து ஆல்ரெடி ஆட் ஆயிடுச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே நான் அப்டேட்டுக்கு ப்ளேஸ் பண்ணதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜிக்ஸாக் பேட்டர்ன் வந்து இங்கே ஆல்ரெடி வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு என்டர் ஆனதே வந்து மார்க்கெட் வந்து அப்டேட்டில் தான் என்டர் ஆகிருக்கு. ஸோ எகெயின் வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்கு. ஸோ இருந்தாலும் நான் ஆல்ரெடி வந்து டவுன் ட்ரேட் தான் கொடுத்தேன், பட் இருந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ
ஸோ எகெயின் நான் இப்போ இங்கே அப்டேட் கொடுக்குற ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சென்டர் லைனுக்கு கீழே கட் ஆச்சு, பட் இருந்தாலும் ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக வந்து மார்க்கெட் கட் ஆகலை. ஸோ ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி மார்க்கெட் வந்து சென்டர் லைனுக்கு மேலே கட் ஆகி மறுபடியும் கீழே வந்துருச்சு, அதாவது சின்ன சைஸில் தான் கட்டாயிருக்கு. ஸோ அதனால தான் நான் வந்து எகெயின் வந்து நான் இதில் வந்து அப்டேட் கொடுத்தும் வந்து சாரி டவுன் சைட் கொடுத்தும் வந்து இதில் ஃபெயில் ஆனது காரணம் அப்படின்னா, இது வந்து சின்னது. ஸோ அதனால் வந்து மார்க்கெட் மேலே போயிருச்சு. நம்ம வெயிட் பண்ணி, நான் இந்த ட்ரேடில் கொடுத்ததுக்கான ரீசன் இது இன்னும் ஸ்ட்ராங்காக முடியலை. ஸோ அதனால தான் இப்போ அதே மாதிரி தான் மொமெண்டம் லைனும் கீழே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மொமெண்டம் லைன் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் வந்து அப்ட்ரேட்டுக்கு போங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து டவுன் ட்ரேட்லேயே இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பேஸ் பண்ணி கொடுத்தது, பட் ஆனால் ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் ஃபுல்லாக மேலே போயிடுச்சு, அதாவது இந்த சிங்கிள் கேண்டிலோட மூமெண்ட்டு தான் மார்க்கெட் மேலே போனது. அதனால தான் நான் மார்ட்டிங்கில் டவுன் கொடுத்தேன், நமக்கு ப்ராஃபிட் வந்தது. ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து கீழே வந்தது. ஸோ அதே மாதிரி சிங்கிள் மூமெண்ட்டில் வந்ததா ஓகே, இன்கேஸ் வந்து மார்க்கெட் வந்து மேலே போகலாம். அட் த சேம் டைம் நான் இந்த கேண்டிலை என்டர் ஆனதுமே வந்து கொஞ்சம் லேட் என்ட்ரி தான். ஸோ அதனால தான் நான் வந்து அப்டேட் கொடுத்தேன். இன்கேஸ் நான் வந்து ஃபஸ்ட்டே என்டர் ஆயிருந்தேன் அப்படின்னா நான் வந்து டவுன் ட்ரேட் தான் கொடுத்துருப்பேன். ஸோ அது மொமெண்டமோட மூவே அப்படி தான் இருந்தது, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு எகெயின் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து கிளியர் பண்ணுறேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படின்னா எகெயின் இந்த வீடியோ வந்து ஒரு டைம் வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நான் இதில் எடுத்த ரிஸ்க் வந்து ரொம்பவே ஹை லெவல் ரிஸ்க். ஸோ இந்த மாதிரி ரிஸ்க் வந்து நீங்கள் எடுக்க வேணாம், நீங்கள் அது வந்து என்னோடய சஜஷனாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. மினிமம் $100 டெபாசிட் பண்ணிக்கலாம். ஸோ மணி மேனேஜ்மெண்ட் பக்காவாக பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு $2000 வந்து ட்ரேட் பண்ணி லாஸ் ஆச்சு. ஸோ ஃபைனலாக அதுக்கப்புறம் $2400 நான் வந்து ட்ரேட் பண்ணேன், அதில் வந்து ப்ராஃபிட் வச்சு எகெயின் $3000 வந்து நான் போட்டேன். ஸோ இது லைக் ஒரு காம்பவுண்டிங் மாதிரி தான். பட் ஓடிசி மார்க்கெட்டில் நீங்கள் காம்பவுண்டிங் பண்ணிங்க அப்படின்னா மேக்ஸிமம் லாஸ் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஓடிசி வந்து மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ ரியல் கரன்சி பேரில் பண்ணுங்கள். ஸோ ரியல் கரன்சி பேர்லேயுமே நீங்கள் வந்து நைட்டு ஒரு 8 to 9:30 வரை பண்ணுறது ஒரு பெட்டரான டைம். ஸோ அந்த டைமில் மார்க்கெட் எப்போதுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் வந்து 9 PM சிக்னல்ஸுமே கொடுக்குறேன், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய VIP குரூப்பில் எப்படி ஜாயின் பண்ணணுங்கிற டீட்டெயில் வந்து இதுக்கப்புறம் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து நம்மளுடைய VIP குரூப்பில் ஹலோ ஷேட்டர்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம பப்ளிக் டெலிகிராம் குரூப். இந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஆனால் இதில் டெய்லி நான் வந்து VIP குரூப்பில் கொடுக்குற சிக்னல்ஸ், அதோட ரிசல்ட், ப்ராஃபிட் எல்லா ஸ்க்ரீன்ஷாட்டுமே இதில் நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்தது வந்து $508 வந்து நம்ம ப்ரீவியஸாக மெம்பர் வந்து VIP குரூப்பில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அண்ட் இது வந்து நம்மளுடைய VIP குரூப், 1000 மெம்பர்ஸ்க்கு மேலே நம்மளோட VIP குரூப்பில் இருக்கிறாங்க. ஸோ நீங்களும் வந்து லைஃப் டைம் ஃப்ரீயாகவே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த வித பேமெண்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது, நீங்கள் பே பண்ண தேவையே கிடையாது. ஜஸ்ட் என்னோட குவாடெக்ஸ் லிங்க்கில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி டெபாசிட் பண்ணாலே போதும். குவாடெக்ஸோட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு என்னை வந்து டெலிகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள். மினிமம் $10 டெபாசிட் பண்ணாலே நம்ம VIP குரூப்பில் லைஃப் டைம் ஃப்ரீயாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் எப்படி வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ண அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஜாயின் VIPன்னு இருக்கும், அதாவது வாண்ட் டு காப்பி மை ட்ரேடிங்னு, அதில் வந்து குவாடெக்ஸோட லிங்க் இருக்கும், அதை நீங்கள் காப்பி பண்ணியோ இல்லை ஓப்பன் கொடுத்தா நீங்கள் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஓப்பன் கொடுக்குறத கிளிக் பண்ணேன், ஸ்ட்ரைட்டாக வந்து ப்ரௌசருக்கு போகும். அதில் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களுடைய மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, ப்ளஸ் வந்து பாஸ்வேர்ட், அதுக்கப்புறம் கரன்சி பேர். ஃபஸ்ட்டு வந்து இமெயில் ஐடி வந்து என்டர் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து குவாடெக்ஸில் ஒரு ஃபேக்கான ஒரு மெயில் ஐடி, அதாவது ஒரு டம்மி மெயில் ஐடி வந்து போட்டுக்கிறேன். ஆனால் அதுக்கப்புறமா கீழே வந்து பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு வந்து ஏதாவது நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை சூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு மைண்டில் இருக்க மாதிரி. அண்ட் இமெயில் ஐடி ஒன்ஸ் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து மாற்ற முடியாது, பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கீழே வந்து கரன்சி. இப்போ நீங்கள் வந்து கரன்சி எந்த கரன்சி வேணாலும் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லைனா இப்போ நீங்கள் INR செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பனதுக்கப்புறம் டாலராக கூட நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அண்ட் அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க, அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். அந்த ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே காணல் லைவ்னு ஒன்று இருக்கும், லைவ் அக்கௌண்ட், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடின்னு ஒன்று இருக்கும். ஸோ 28 இல்லைனா 29 ஸ்டார்ட் ஆகி அந்த ஐடியை வந்து காப்பி பண்ணி எனக்கு டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள், நான் வந்து செக் பண்ணிட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் டெபாசிட்டாக $10 வந்து டெபாசிட் பண்ணாலே நம்ம VIP குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் $10 தான் டெபாசிட் பண்ணுவாங்கன்னா நீங்கள் எவ்வளோ வேணால் தாராளமாக டெபாசிட் பண்ணிடலாம். அதுவும் நம்மளுடைய ஏடிஓ VIPன்ற ப்ரோமோ கூட யூஸ் பண்ணிங்கன்னா 50% உங்களுக்கு வந்து உங்களுக்கு போனஸ் வந்து கிடைக்கும். அண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு அப்படியே எனக்கு வந்து அந்த ஐடியை காப்பி பண்ணி டெலிகிராமில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செக் பண்ணி சொல்ல நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ் வந்து உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய அட்ரஸு, டேட் ஆஃப் பர்த்து இதெல்லாமே வந்து பர்ஃபெக்டாக கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அக்கௌண்ட்டும் சீக்கிரமாக வெரிஃபை ஆகும்.
ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்தியாவில் இல்லை அப்படின்னா அதர் கண்ட்ரியில் இருக்கீங்கன்னா செட்டிங்ஸ் போயிட்டு அதில் யூடிசி ப்ளஸ் 530 ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுதான் இந்தியன் டைம். அப்போ தான் என்னோட சிக்னல்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். அதனால் யூடிசி ப்ளஸ் 530 ஆப்ஷனே நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அந்த டைமிங். ஸோ அதுக்கப்புறமா இந்தியன் டைம் வந்து குவாட்டெக்ஸில் வந்து வந்துடும். ஸோ நீங்கள் தாராளமாக என்னோட சிக்னல்ஸ் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் தேங்க்யூ.